அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். பல வீடியோ பதிவில் பல விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். அதாவது எது உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட அதோட பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னா, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் நம்மளோட வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா அதுதான் உண்மையான வாழ்க்கை. எல்லா ஜீவராசியும் தான் இங்கே வந்து வாழுது. அதே மாதிரி வந்து நாயாக இருக்கட்டும், பன்னியாக இருக்கட்டும், இல்லை வந்து புறாவாக இருக்கட்டும், பறவையாக இருக்கட்டும், எந்த வகையான ஒரு விலங்கினங்களாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை தான் பண்ணுது. என்ன? சாப்பிடுது, இனப்பெருக்கம் பண்ணுது, திரும்பவும் அதோட காலம் முடியுது. அதே தான் மனித இனமும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு நிற்கணும் அப்படின்னா அந்த ஆறு அறிவுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்போ இது எது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எல்லாருமே எல்லா விஷயத்தையும் பண்ணுறோம், ஆனால் எல்லாருனாலையும் ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. என்ன அப்படின்னா தானம் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது வள்ளலார் சொல்லக்கூடிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, தவமும் தானமும். அதாவது ஒரு மனிதன் தவமும் தானத்திலையும் அவன் ஈடுபட்டான் அப்படின்னா அவனோட கர்ம வினைகள் என்பது முற்றிலுமாக அழிய ஆரம்பிக்கும், அவனோட வாழ்க்கை வேறு லெவலில் பயணிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது என்ன? தவம், தானம். அப்போது தவத்தில் உட்கார்றதுன்றது வந்து நம்ம மெடிடேஷன், அதாவது இந்த இந்த உடம்புனா என்ன, இந்த இயற்கைனா என்ன, இந்த நான் யார் அப்படின்ட்டு கேள்வி கேட்டு போகக்கூடியது இந்த தவம். இந்த தானம்னா என்ன? மற்றவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது தானம். அதாவது அன்னதானமாக இருக்கலாம், அது எந்த தானமாக வேணாலும் இருக்கலாம், அன்னதானத்துக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும் அப்படின்னா மற்றவர்களுக்கு செய்யக்கூடியது தான், மற்றவர்களுக்கு நம்ம உதவக்கூடியது தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், நீங்கள் காசுலாம் கொண்டு போய் கொடுக்க தேவையில்லை. மற்றவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டீங்கனாலே பண்ண உடனே நீங்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவீங்க. இது எல்லாருக்குமே நிகழ்ந்திருக்கும். சின்ன சின்ன விஷயம் எல்லாருமே அட்லீஸ்ட் ரொம்ப சின்ன விஷயத்தை கூட நம்ம பண்ணியிருப்போம்ல. ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்திருக்கும், அந்த பொருளை எடுத்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கும்போது நம்ம அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருப்போம். நீங்கள் நல்லா அந்த உணர்வு கவனிச்சிங்கன்னா புரியும். அப்போ எல்லாருமே நீங்கள் பண்ணி பாருங்கள், இதுக்கப்புறமும் அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை அதை அப்ளை பண்ணி பாருங்க. போய் நீங்கள் காசெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஏதாவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் வேணுக்குன்னே நீங்கள் போயிட்டு நீங்களே முன் வந்து ஒரு ஹெல்ப் மற்றவங்களுக்கு பண்ணி பாருங்கள். அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்குது, அந்த உணர்வு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா அது ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும், பிளிஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஏன் அப்படின்னா தெரியாது. ஏன்னா இந்த இந்த உயிரோட தன்மையே என்னென்னா கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. அது கொடுத்துட்டிங்கன்னா அந்த உயிர் அவ்வளோ சந்தோஷப்படுது. அப்போது நீங்கள் இந்த மற்றவங்களுக்கு கொடுத்தா வலிக்குது, மற்றவங்களுக்கு வந்து கொடுத்தா உங்ககிட்ட இருக்கிறது போயிடுது அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கப்பட்ட கற்பனை, நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கப்பட்ட இல்யூஷன், அவ்வளோதான். அப்போ அந்த உயிர் தன்மையில் எப்படி இருக்குது அப்படின்னா மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. அப்படி கொடுத்துருச்சுன்னா அந்த உயிர் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருது. அப்போது இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நைஜீரியன் பில்லியனர், அவர் பேர் வந்து ஃபெமி ஃபோட்டோட்லா, ஃபோட்டோட்லா அப்படின்னு சொல்லி வரும். ஸோ எனக்கு பேர் கரெக்டாக தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 95% டீசல், அதாவது ஆஃப்ரிக்காவில் 95% டீசலை வந்து அவர் தான் வந்து கொடுக்குறாரு. அவர் தான் வந்து அந்த பிஸ்னஸே பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அவர் வந்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சு, அவர்கிட்ட இல்லாத பணமே கிடையாது. பில்லியனர்னு சொல்லி சொல்கிறேன், நைஜீரியன் பில்லியனர்னு சொல்லி சொல்கிறேன். கிட்டத்தட்ட 95% டீசல் ஆஃப்ரிக்காவுக்கு அவர் தான் சப்ளை பண்ணுறாருன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து பணம் காசில் பெரிய லெவலில் இருப்பார். ரோல்ஸ் ராய்ஸ் காரு, ரோலெக்ஸ் வாட்சு, பெரிய லெவலில் எல்லாமே பிராண்டு, எல்லாமே அவ்வளோ பணம். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட வந்து கேட்குறாங்க இன்டர்வியூவில், எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வச்சுருக்க பணம் காசு சந்தோஷத்தை கொடுத்துச்சா அப்படின்னா அவர் சொல்கிறார், ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறார், எனக்கு இந்த பணம் காசு எல்லாமே வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக எனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுக்கல, ஏதோ ஒரு இடம் அந்த ஒரு விஷயம் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணேன் அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லி சொல்கிறார். என்ன அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வீல் சேர் வந்து வேணும், அதாவது கால் இல்லாத குழந்தைங்களுக்கு, கால் முடியாத குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஆர்ஃபனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து வீல் சேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு செக்கு போட்டு கொடுக்குறாரு, இந்த கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அவரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை நீ தான் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பில்லியனர்கிட்ட சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணுறாருன்னா, நேராக வந்து அந்த 200 பேருக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் போட்டு அவரே ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு குழந்தை ஓடி வந்து கூப்பிடுது, கூப்பிட்டு அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. கூப்பிட்டு என்ன அப்படின்னா, இல்லை கொஞ்சம் உங்களோட ஃபேஸை காட்டுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இது உண்மையாக நடந்த சம்பவம், நான் வந்து உங்களோட ஃபேஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு உயிர் இதுக்கப்புறம் நான் பார்ப்பனான்ற தெரியாது. ஸோ இந்த ஃபேஸ் எனக்கு வந்து மைண்டில் ஞாபகத்துக்கு வேணும். சப்போஸ் நான் இது வந்து உங்களை சொர்க்கத்தில் பார்த்தேன்னா நான் உங்களை கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுது. அவர் கிட்டத்தட்ட அப்படியே உடஞ்சிடுறாரு டோட்டலாக.
ஏன்னா அந்த ஒரு சின்ன சின்ன வார்த்தை மற்றவங்களுக்கு கொடுத்த சந்தோஷம் இது எல்லாமே வந்து சும்மா ஒரு ஒரு விஷயத்தை அப்படி அப்படி கடந்து போக விட்றாது உங்களை டீப்பான ஒரு திங்கிங்கில் கூட்டிகிட்டு போய்டும் அன்னைக்கு அவருக்கு கிடைச்ச சந்தோஷம் அவரோட வாழ்க்கையில் இப்பயுமே கிடைச்சதே கிடையாது எந்த சம்பவம் பண்ணியும் அவர் கிடைச்சது கிடையாது அந்த 200 வீல் சேர் கொடுத்ததில்ல அந்த பொண்ணு சொன்ன சம்பவம் அந்த 200 வீல் சேர் கொடுத்த சந்தோஷம் வேறு அவர் பண்ண எந்த சம்பவத்திலுமே அது அவருக்கு கிடைக்கவே இல்லையா அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா காசு பணம் இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது நம்ம ஜஸ்ட்டு நம்மளோட கற்பனை தான் அது நம்மளோட முட்டாள்தனம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோன்னா கொடுக்கக்கூடியதில் தான் சந்தோஷம் என்பது உண்டு அப்போ அதனால தான் வந்து அருணாச்சல படத்தில் ரஜினி சார் நடித்த படத்தில் அழகாக ஒரு வரி ஒன்று வரும் தனக்கென வாழ்பவன் இரு கையில் இறக்கிறான் பிறக்கென வாழ்ந்தவன் இறந்துமே இருக்கிறான் தனக்கென வாழ்பவன் இரு கையில் இறக்கிறான் பிறர்க்கென வாழ்ந்தவன் இறந்துமே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வரும் அப்போ இதை நீங்கள் நல்லா வந்து டீகோட் பண்ணி பாருங்க ஒரு விஷயம் உங்களுக்கு அழகாக புரியும் தனக்கென்ன வாழ்பவன் இருக்கையில் இறக்கிறான் அப்படின்னா இங்கே உயிரோடு இருந்தாலும் அவன் இறந்ததுக்கு சமம் தான் ஏன் மற்றவங்களுக்கு செய்யலை அப்போ பிறர்க்கென்ன வாழ்ந்தவன் அதாவது இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போயிட்டான் இறந்துட்டான் அவன் பிறர்க்கென்ன வாழ்ந்தவன் இறந்துமே இருக்கிறான் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் மற்றவர்களுக்காக வாழ்ந்தவன் இறந்துமே இருக்கிறான்னா இறந்ததுக்கப்புறமும் மற்றவர்களோட மனசில் இருக்கிறான் அப்போ அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா சாகாவரம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இறந்த பின்பும் மற்றவர்களோட மனதில் வாழ்வது சாகாவரம் அப்போ அந்த சாகாவரம் தானே நீங்கள் கொடுத்தீங்கன்னா வரும் உங்களுக்கு அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரே ஒரு விஷயம்தான் இங்கே கொடுக்கணும் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட விஷயம் உங்களோட இந்த தன்மை என்பது என்றைக்கும் பேசப்பட்டுகிட்டே இருக்கும் இந்த தன்மை என்பது மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கும் அப்போது ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் நல்லா பணம் காசு சம்பாதிங்க உங்களை வேணான்னு சொல்லி சொல்லலை பட் நம்மகிட்ட வரக்கூடிய ஒரு விஷயத்தை அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று நீங்கள் காசாக தான் கொடுக்கணுன்னே நான் சொல்லலை உங்களால் ஒரு ஞானத்தை போதிக்க முடியுதா ஞானத்தை போதிங்க உங்களால் வந்து பறவைக்கு தான் வந்து அன்னம் இட முடியுதா போய் தாராளமாக அன்னம் இடுங்க போயிட்டு அதுவும் உங்களால் பண்ணுங்கள் உங்களால் என்ன முடியுதோ எதை வேணால் பண்ணுங்கள் இதை தான் பண்ணுங்கள் அதை தான் பண்ணுங்கள்லாம் சொல்லி சொல்லலை என்ன முடியுதோ அதை பண்ணுங்கள் பட் கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்றது தான் அங்கே ரொம்ப ரொம்ப ஒரு மெயினான விஷயம் இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் கொடுப்பதில் மட்டும்தான் சந்தோஷம் என்பது உண்டு எடுப்பதில் சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு முடிச்சுக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும் அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க